காங்கிரஸ் கட்சியின் மாநில தேர்தல் குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களை நிகழ்கிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, விவரம் என்ன, இந்த கூட்டத்துடைய நோக்கம் என்ன? தேவா, காங்கிரஸ் கட்சியின் மாநில தேர்தல் குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இணையவழி வாயிலாக இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போல முன்னாள் மத்திய அமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சியின் செயலாளர்கள் மற்றும் ஒர்க்கிங் கமிட்டி உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்திருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல், தேர்தல் பணிகள் மற்றும் எந்தெந்த தொகுதிகளில் இறுதி செய்யப்படுவது என்பது தொடர்பாக முடிவெடுப்பதற்காக இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திமுகவில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் 9 இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், கரூர், விருதுநகர், திருச்சி, ஆரணி, கன்னியாகுமரி, சிவகங்கை, தேனி ஆகிய தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டது. இதில் பெரும்பாலான தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தாலும் இதில் சில தொகுதிகளில் இம்முறை மாற வாய்ப்பிருக்கிறது. குறிப்பாக திருச்சி, அதே போல கரூர், ஆரணி உள்ளிட்ட தொகுதிகளில் தொடர்ந்து இறுதி செய்வதில் இழுபறி நீடித்து வருகிறது. எனவே இதற்கு மாற்றாக எந்த தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் அல்லது எந்த தொகுதிகளை கேட்டு பெறுவது என்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்ட பிறகு இன்றோ அல்லது நாளை திமுகவுடன் எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேவப்பிரியன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி. தமிழரசை.